தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் சிபிகே. பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்குமான உறவு வந்து மிகப்பெரிய அளவில் இப்போ ஒரு விரிசல் வந்து அடைஞ்சிருக்கு. இதையெல்லாம் சர்வதேச நாளிதழ்கள்லாம் எப்படி எழுத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இஸ்லாமிக் நாடுகளோட சப்போர்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக பாகிஸ்தான் வந்து இழக்குது. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா, சைனாவோட அந்த டெப்ட் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐ மீன் அந்த கடன் வலையில் வந்து மாட்டிக்கிச்சு பாகிஸ்தான் அப்படிங்குன்னு நிறைய பேர் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, என்ன நடக்குது, சவுதிக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் என்ன பிரச்சனை, என்ன சிக்கல் அப்படிங்கிறத இப்போ நாம் பார்ப்போம். ரெண்டு பேருக்குமான பிரச்சனை வந்து காஷ்மீர் இஷ்யூவில் தாங்க இருக்குது. முதல்ல நாம் வந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும், பாகிஸ்தானில் வந்து நிறைய கடன் இருக்குது. பாகிஸ்தானில் வேலை பார்க்கக்கூடிய மக்களுக்கு, ஐ மீன் பாகிஸ்தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கே அவங்களால வந்து மாதம் மாதம் வந்து பணம், ஐ மீன் இன்கம் வந்து சரியாக தர முடியல பாகிஸ்தான் கவர்மெண்ட்டால். அதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா, மற்ற நாடுகள்கிட்ட அதிகமாக கடன் வாங்குகிற வேலைகளை வந்து இப்போ பாகிஸ்தான் வந்து இறங்கியிருக்கு. குறிப்பாக பார்த்திங்கன்னா, சைனா கிட்ட அதிகமாக கடன் வாங்குறாங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, சவுதி அரேபியா கிட்ட அதிகமாக கடன் வாங்குவாங்க. ஓஐசி அப்படின்னு சொல்லுவாங்க, ஐ மீன் ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இஸ்லாமிய நாடுகள்லாம் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு, கிட்டத்தட்ட 57 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. ஐ மீன் அரவுண்ட் 57 மெம்பர்ஸ்னால் 50 நாடுகளுக்கு மேலே வந்து அந்த கூட்டமைப்பில் இருக்காங்க. அதாவது இஸ்லாமிய நாடுகள் மட்டும்தான் அந்த கூட்டமைப்பில் வந்து இருக்க முடியும், சரிங்களா. இதுக்கு யார் தலைவர் அந்த ஓஐசிக்குன்னு பார்த்தீங்கன்னா, சவுதி தான் வந்து தலைவராக இருக்காங்க. ஏன்னா சவுதி வந்து சன்னி இஸ்லாமிக் குரூப் அந்த ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ ஷியாவுக்கு அகெயின்ஸ்ட் அப்படின்னு நிறையா வந்து சொல்லப்படும். ஸோ அந்த ப்ராப்ளம்ல இப்போ நம்ம போக வேணாம். அதனால் பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க தான் சவுதி தான் வந்து இப்போது லீடராக இருக்காங்க. ஸோ அந்த ஓஐசிக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுதி வந்து இப்போ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனை $1 பில்லியன் வந்து உடனடியாக தரணும் அப்படின்னு பாகிஸ்தானுக்கு வந்து நிர்பந்திக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதையும் வந்து பாகிஸ்தான் வந்து கொடுத்துட்டதா சொல்கிறாங்க. இதனால தான் மிகப்பெரிய அளவில் விரிசல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாகிஸ்தானுக்கு எப்படி திடீர்னு $1 பில்லியன் அமௌண்ட் வந்துச்சுன்னா, ஆஸ் யூஷுவல் சைனா கிட்ட இருந்தால் அந்த அமௌண்ட்டை வந்து பாகிஸ்தான் வந்து கடன் வாங்கியிருக்கு. அதனால தான் சைனாவோட கடன் வலையில் வந்து பாகிஸ்தான் வந்து அதிகமாக சிக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மோரோவர் பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிக் நாடுகளோட கூட்டமைப்பிலிருந்தும் பாகிஸ்தான் வெளியில் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து வெறும் மற்றவங்க சொல்கிறதுல பாகிஸ்தான் அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர் வந்து சொல்லிட்டாரு. சரி, முதல்ல எங்கேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2018 வந்து பாகிஸ்தானுக்கு சவுதி அரேபியா வந்து ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தின் படி பார்த்திங்கன்னா, $6.2 பில்லியன் கடன் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து சவுதி வந்து தராங்க. கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, $6.2 பில்லியன், சரிங்களா. அதில் $3.2 பில்லியன் அளவுக்கு ஆயிலாகவே வந்து பாகிஸ்தானுக்கு வந்து தராங்க அப்படின்னு ஒரு உடன்படிக்கை ரெண்டு நாட்டுக்கும், சவுதிக்கும் பாகிஸ்தானுக்கும். ஸோ இது வந்து கடனாக தான் தராங்க. கடன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி தரணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு பாலிசி. ஸோ ஒரு குறிப்பிட்ட நாள் வச்சுருக்காங்க. பட் அதில் தான் பார்த்திங்கன்னா, $1 பில்லியன் உடனே கொடுக்கணும் அப்படின்னு இப்போ வந்து சவுதி வந்து நிர்பந்திக்கிறாங்க. எதனால் திடீர்னு நிர்பந்திக்கிறாங்கன்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி ARY அப்படின்னு ஒரு நியூஸ் சேனல் இருக்குது, பாகிஸ்தானில் இருக்குது. அந்த நியூஸ் சேனலுக்கு வந்து பாகிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டர் ஷா மெஹமூத் குரேஷி வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று தரார். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஃபாரின் மினிஸ்டர்ஸ்கள், அந்த ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஐ மீன் இந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரீஸ், அந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய நாடுகளோட ஃபாரின் மினிஸ்டருக்கு மத்தியில் வந்து ஒரு கூட்டம் ஒன்று நடத்தணும், ஐ மீன் ஒரு மீட்டிங் ஒன்று கன்வே பண்ணணும். அதை வந்து சவுதி தானே பண்ணணும், ஏன்னா அவங்க தான் தலைவராக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து தலையிட்டு ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதற்காக அந்த மீட்டிங்னு பார்த்திங்கன்னா, காஷ்மீர் இஷ்யூவை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு பாகிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து சொல்கிறார். ஸோ அப்படி அவங்க பண்ணாத பட்சத்தில் என்ன நடக்கும்னா, பாகிஸ்தானோட பிரதமர் இம்ரான் கானே தலையிட்டு அவருக்கு வேண்டப்பட்ட இஸ்லாமிக் கண்ட்ரீஸோட சேர்ந்து, ஐ மீன் இஸ்லாமிக் கண்ட்ரீஸில் அவங்களுக்குன்னு வேண்டப்பட்ட சில நாடுகள் இருப்பாங்களே அவங்களோட சேர்ந்து அவர் வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிடுவார், ஐ மீன் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கான ஒரு கூட்டத்தை வந்து அரேஞ்ச் பண்ணிடுவார் அப்படின்னு ஓப்பனாக வந்து சொல்கிறாரு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு விதமான த்ரெட்டு. என்ன த்ரெட் பண்ணுறாருன்னா, அந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரீஸை ஓஐசியே நாங்கள் வந்து பிரிச்சுருவோம் அப்படின்னு பாகிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டர் பகிரங்கமாக சொல்கிறாரு. வெறும் பாகிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டர் மட்டும் சொல்கிறதில்ல, ஈவன் பாகிஸ்தானோட பிரதமர் இம்ரான் கான் கூட அடிக்கடி அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்வார். என்ன சொல்வார்னா, இந்த காஷ்மீர் இஷ்யூவில் வந்து சர்வதேச நாடுகள் தலையிடணும், ஐ மீன் யூஎன் வந்து தலையிடணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஸ்லாமிக் நாடுகள்லாம் தலையிடணும் அப்படின்னு சொல்வார். பட் பார்த்திங்கன்னா இதில் வந்து யாருமே தலையிட மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த காஷ்மீரில், ஐ மீன் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து இந்த Article 370 இந்தியா ரிவோக் பண்ணுச்சு இல்லையா, அதற்கு வந்து தலையிடணும்னு சொல்லும்பொழுது அது வந்து இந்தியாவோட உள்நாட்டு பிரச்சனை அப்படின்னு எல்லா நாடுகளும் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தலையிடணும், இந்த பார்டர் பிரச்சனையில் தலையிடணும் போது இது வந்து ரெண்டு நாடுகளுக்கு மத்தியில் பிரச்சனை, அது வந்து நீங்களே தான் பேசி தீர்த்துக்கணும் அப்படின்னு எல்லா நாடுகளும் சொல்லுவாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு நாடுமே தலையிடாத பட்சத்தில் வந்து பாகிஸ்தான் வந்து நிர்கதியாக இருக்காங்க. அதனால தான் இந்த ஒரு பிரச்சனை இஷ்யூவே. ஸோ எப்போ அவங்க வந்து இந்த ஓஐசியை பிரிக்கணும் அப்படின்னு, பிளவுபடுத்தணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்களோ, அப்போவே என்ன பண்ணிட்டாங்க, சவுதியோட பிரின்ஸ் இருக்கார் இல்லையா, ஐ மீன்
சல்மான் அவர் வந்து என்ன பண்ணிட்டார்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் ஒன்று வைக்கணும். ஏன்னா சல்மானுக்கு வந்து ஐ மீன் முகமது பின் சல்மான் அப்படின்னு சொல்லுவாங்க எம்பிஎஸ்னு அவரை, அந்த முகமது பின் சல்மான் அவருக்கு வந்து தெளிவாக ஒரு விஷயம் தெரியும். அவருக்கு என்ன தெரியும்னா ஐ மீன் அந்த சன்னி இஸ்லாமிக் கண்ட்ரீஸோட தலைவராக டர்க்கி வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும். ஏன்னா டர்க்கியோட பிரைம் மினிஸ்டர் வந்து ரிசப் தாயிப் எர்டிகான் அப்படின்பாங்க. அந்த எர்டிகான் வந்து அவருக்குள்ள ஒரு ஆசை இருக்குது. அவரோட ஆசை என்னென்னா இந்த ஓஐசியோட தலைவராக வரணும், ஐ மீன் அந்த சனி குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ் இருக்காங்களே அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து தலைவராகணும், ஐ மீன் சவுதி அரேபியாவை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து துருக்கிக்கு வந்து இருக்கும். வெறும் துருக்கிக்கு மட்டும் கிடையாதுங்க, இதுக்கு ஈரானுக்கும் இந்த ஆசை இருக்குது. அது இல்லாமல் மலேசியாவோட பிரதமர் இருந்தார் இல்லையா இதற்கு முன்னாடி, அவருக்கும் வந்து இந்த ஆசை வந்து இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஆசைகள் இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஓஐசியில் நிறைய பிளவுகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஓஐசியிலேருந்து ஐ மீன் இந்த இஸ்லாமிய கூட்டமைப்புலேருந்து பாகிஸ்தான் வெளில வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மோரோவர் பார்த்தீங்கன்னா இந்த ஓஐசியை ரெண்டாக பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது, பிளவுபடுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு பேக்கில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் சைனா தான் இருக்காங்க. ஏன் சைனா வந்து இந்த வேலையை பார்க்குறாங்கன்னா அவங்களோட வேலை வந்து நமக்கே தெரியும் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ். இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் வந்து அதிகமாக யூரோப்புக்குள்ளே போகுதோ இல்லையோ அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்டர்ன் ஏஷியா ஐ மீன் ஈஸ்டர்ன் ஏஷியாவில் ஆரம்பித்து யூரோப்புக்குள்ளே போகிறதுக்கு அந்த சென்ட்ரல் பார்ட்டு நமக்கே தெரியும் இந்த பாகிஸ்தான் ஈரான் ஆப்கானிஸ்தான் இந்த பகுதிக்குள்ளே வழியாக போகணும். அதற்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது, ஐ மீன் உள்நாட்டு அரசியல் அந்த மாதிரி இந்த அரசியல் அந்த அரசியல் நிறைய இருக்குது, சன்னிஷியா முஸ்லீம்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முதல்ல அந்த ஒத்துமையை வந்து உடைக்கணும். ஸோ அந்த ஒத்துமையை உடைக்கிறதுக்கான வேலையை தான் இப்போ வந்து சைனா பண்ணுறாங்க. அதற்கு வந்து ஒரு துருப்புச்சீட்டியார்னா பாகிஸ்தான் தான். ஸோ பாகிஸ்தான் வெளில வராங்கன்னா ஈரான் வர்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது, ஆஸ் யூஷுவல் டர்க்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இஸ்லாமிக் கண்ட்ரீஸ் வந்து ஒரு சைடு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து பேக்கில் ஐ மீன் பின்புலத்தில் இருந்து சைனா வந்து அவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வேலைகளை வந்து அதிகமாக பண்ணலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய தெரியும் முகமது பின் சல்மான் அவர்களுக்கு வந்து அதிகமான சப்போர்ட் யார் தராங்கன்னா அமெரிக்கா வந்து தருவாங்க. ஸோ அமெரிக்காவோட கைப்பகையாக இருக்கார் இவர் அப்படின்னு ஒரு விதமான குற்றச்சாட்டு வந்து சொல்லப்படும். ஏன்னா இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மர்டரில் கூட ஐ மீன் ஒரு பத்திரிகையாளரோட மர்டரில் கூட ஜமால் காசோகி கொல்லப்பட்டார் இல்லையா, அந்த மர்டரில் கூட இவர் எம்பிஎஸை வந்து தொடர்புபடுத்தி பேசியிருந்தாங்க. பட் அது வந்து ரொம்பவே நீர்த்து போக செஞ்சுட்டாங்க. அதுக்கு யார் காரணம்னா அதுக்கும் வந்து அமெரிக்கா தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஸோ அமெரிக்கா வந்து இவங்களை சவுதியை வச்சு கேம் ப்ளே பண்ணும்போது நாம் ஏன் பாகிஸ்தானை வச்சு கேம் வந்து ப்ளே பண்ணக்கூடாது அப்படின்னு சைனா வந்து நினைக்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இந்த டைலமாவில் தான் பார்த்திங்கன்னா இப்போ பாகிஸ்தான் வந்து மாட்டிட்டு சிக்கி தவிக்கிறது. ஸோ இதுதான் இந்த பிரச்சனை ஹோல் இஷ்யூவோட ஒரு சின்ன சுருக்கம். இதை வந்து நாம் இந்த காணொலியில் பேசியிருக்கோம். வழக்கம் போல் நீங்கள் ஏதாவது சொல்கிறது இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு காணொலியில் வேறு ஏதாவது ஒரு நல்ல டாப்பிக்கோடு பேசுவோம். மக்களை ஆள்வோம், மனங்களை ஆள்வோம், அடக்குமுறையாலும் ஆயுதங்களாலும் அல்ல, அன்பாலும் அகிம்சையாலும். நன்றி, வணக்கம்.